ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேசவமூர்த்தி. இந்த வீடியோவில் இந்த நீட் வழியாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் அதை பற்றி வரும் தகவல்களை நம்ம பார்க்கலாம். உங்களால் தெரியும், இந்த நீட்டுங்கிற பரீட்சை வழியாக தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் போன்ற கோர்ஸுக்கு நம்ம ஜாயின் பண்ண முடியும். குழந்தைகள்லாம் நீட்டு எழுதி மார்க்கும் வந்துருச்சு, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கவுன்சிலிங் வந்து ஒரு 1 மந்த் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. என்ன ரீசன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% கோட்டா வச்சுருக்காங்க. அது ஆல் இண்டியா சீட்ஸில் ஒரு 10% இடபிள்யூஎஸ் செக்ஷனுக்கு வச்சுருக்காங்க. அது வந்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அப்படின்னா அவங்க குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 800,000 இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கேன்னா, அந்த 800,000 எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க, என்ன லாஜிக்கு, என்ன பேசிஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கேஸ் முடிகிற வரலும் அந்த நீட் அட்மிஷன் கவுன்சிலிங் நடக்காது என்று நம்ம கருதலாம். இன்னொரு தகவல் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய கல்லூரிகள் இந்த வருஷம் ஆட் ஆயிருக்கு. அதனால் மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜஸ் ஒரு 37 காலேஜ் இருக்குது. அதனுடைய டோட்டல் சீட்ஸ் வந்து 5,150. அது போக கொஞ்சம் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியும் வருது. அப்போ மொத்தமாக தமிழ்நாட்டில் 10,000 சீட் இருக்குது. அதனால் என்னாகும்னா, இந்த வருஷம் மாணவர்கள் நீட்டில் நல்லா எழுதியிருந்தாலும், அதிகமான மார்க் வாங்கியிருந்தாலும், கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஒரு 15 மார்க்ஸ் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஓசி ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் அதனுடைய கட் ஆஃப் வந்து 585 இருக்கும். இந்த வருஷம் 585 இருக்குன்னு கருதப்படுகிறது. பிசிக்கு 540 இருக்குன்னு கருதப்படுகிறது. பிசிஎம் அது பிசி முஸ்லீமுக்கு 512 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி எம்பிசிக்கு 505 ரேஞ்சில் இருக்கும். எஸ்சிக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 430 ரேஞ்சில் இருக்கும். எஸ்டிக்கு ஒரு 330 ரேஞ்சில் இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதனால் 10-15 மார்க் இந்த வருஷம் கட் ஆஃபில் குறையும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகள் அவங்களுக்கு தனியாக 7.5% கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸில் கொடுத்துருக்காங்க. அதனோட கட் ஆஃப் எந்த மாற்றம் இருக்காது, அந்த கட் ஆஃபில் வந்து குறைவு இருக்காது, குறையாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்த தகவல்கள், இந்த தகவல்கள் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுடைய சக நண்பர்களுக்கும், சக பெற்றோர்களுக்கும், சக ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அதனோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.